அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, மார்கழியில் ஏன் திருமணம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோக்கு செல்வோம். வணக்கம். மார்கழியில் திருமணம் செய்யலாமா, அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். மார்கழி மாதம் ஏன் விசேஷமாக பார்க்கப்படுகிறது? இந்த மாதத்தில் ஏன் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தவிர்க்க வேண்டும் என்பன பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் என்று இறைவனை அடையக்கூடிய இரு பெரிய விழாக்கள் வருகின்றன. மார்கழி மாதம் என்றால் அது பீடை மாதம் என்று பலர் சொல்வது உண்டு. ஆனால் அப்படி அல்ல, அது ஒரு தெய்வீகமான மாதம். அதனால் தான் பகவான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கூறியுள்ளார். ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்று பார்த்தால், மாதங்களில் உயர்ந்த மாதம் மார்கழி. இந்த மாதத்தில் எவ்வளவோ சிறப்புகள் உண்டு. பொதுவாக இந்த மாதத்தில் விதை விதைக்கப்படக்கூடாது, ஏனெனில் இது விதை விதைப்பதற்கான காலம் அல்ல, விதை வளர்வதற்கான காலம். இந்த மார்கழி மாதத்தில் விதை விதைத்தால் விதை சரியான உயிர் தன்மையற்று வளராமல் போய்விடும் என்ற காரணத்திற்காகத்தான் மார்கழி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கின்றனர். ஆடி மாதம் போல மார்கழி மாதம் இறைவனுக்குரிய மாதம், இறைவனை வணங்க வேண்டிய மிக அற்புத மாதம் என்பதால் திருமணம் செய்யப்படுவது இல்லை. மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுவது மிகவும் நல்லது. அதிகாலை என்றால் எத்தனை மணி என்று பலரும் கேட்பார்கள். அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தமான 4:30 மணிக்கு எழுந்து நீராட வேண்டும். மார்கழி மாதத்தில் இந்த நேரத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அதீத ஆக்சிஜன் நமது உடலிற்கு ஆண்டு முழுவதும் தேவையான நலனை தர வல்லது. இதனால் தான் மார்கழி மாதம் அதிகாலை குளித்து விட வேண்டும் என்று, சூரிய உதயத்திற்கு பிறகு குளிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. மார்கழி மாதத்தின் சிறப்பாக கோலம் உள்ளது. இந்த கோலம் இரவே போடக்கூடாது, அதிகாலை தான் போட வேண்டும். நாம் இரவே குளித்து அலுவலகத்திற்கு செல்வது போல உடை அணிந்து தூங்கி எழுந்து அப்படியே அலுவலகம் செல்ல முடியுமா? முடியாதல்லவா? அது போலத்தான் கோலம். அதிகாலை தான் போட வேண்டும், இரவே போட்டு வைக்க கூடாது. கோலம் என்பது வெறும் அழகிற்கானது அல்ல, கோலம் என்பது ஒரு வகை தர்மம். பஜனை செய்பவர்கள் இருந்தால் அந்த பஜனை செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து சென்று பஜனை செய்ய வேண்டும். அதன் பிறகு திருப்பாவை, திருவெம்பாவை படிக்க வேண்டும். மார்கழி மாதம் 30 நாட்களும் இந்த திருப்பாவை, திருவெம்பாவை பாட வேண்டும். திருமாலை அடைந்த கோதை நாச்சியார் அருளிய திருவெம்பாவையும், சிவமே மாணிக்க வாசகமாக உருவாகி அவர் அருளி சென்ற திருவெம்பாவையை, திருப்பள்ளி எழுச்சி இவற்றை மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக படிக்கவோ அல்லது கேட்கவோ செய்ய வேண்டும். இப்படி பாடினால் அல்லது கேட்டால் புண்ணியம் உண்டாகும். வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் பக்திக்கு உரிய மாதம், பணிவாக இறைவனை அடையக்கூடிய மாதம். வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் போன்ற மிக அருமையான இறைவனின் அருளை பெறக்கூடிய, கொண்டாட வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம். இதன் காரணமாக மார்கழி மாதத்தில் தினம் காலை நீராடி வீட்டில் இறைவனை வணங்கிவிட்டு அருகில் உள்ள திருமால் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது மிகச் சிறந்த இறை அருளை பெறலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் மீண்டும் இதே போல் மற்றொரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.